அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வந்து பார்க்க போற படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் ஆன மின்னல் முரளி. இப்ப ரிலீஸ் ஆயிருக்க மின்னல் முரளி பத்தி பார்க்க போறோம். மின்னல் முரளி படம் வந்து வாசில் ஜோசப் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணிருக்காரு. இதுல வந்து நம்ம குரு சமசுந்தரம், டொவினோ தாமஸ் மெயின் கேரக்டர், குரு சமசுந்தரம் நடிச்சிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச முகங்கள் இந்த ரெண்டு பேரு, மத்த எல்லாமே வந்து நம்மளுக்கு அவ்வளோ பரிச்சயமாகாத முகங்கள் தான். இந்த படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒன்லைன் தான். என்னன்னா, ஒரு ஊர்ல இருக்கிற டெய்லருக்கு வந்து ஒரு டைம் வந்து ஒரு சூப்பர் பவர் கிடைக்கும். அந்த ஒரு மின்னல் தாக்கப்பட்டதுனால ஒரு பவர் கிடைக்கும். அந்த ஊர்ல ரெண்டு பேர் கிடைக்க, அந்த ஹீரோ ஒருத்தர். இந்த பவரை வச்சு இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறத மொத்த படத்தோட கதை. இப்ப வாங்க பாக்ஸிங் ரிவ்யூ. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் வந்து டெய்லர் ஜேசன் அப்படிங்கிற நேம்ல வந்து நடிச்சிருக்கிறாரு நம்ம டொவினோ தாமஸ். ஒரு ஒரு சின்ன பையன் ஒரு கேரக்டர், அவர் வந்து அடிடாஸ்க்கும் அபிபாஸ்க்கும் வித்தியாசம் தெரியாம பேசி ஆரம்பிக்கிறதுல இருந்து ஒரு கலகலப்பா அப்படியே போயிட்டே இருக்கும். அவர் ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பாரு. அந்த பொண்ணு வந்து வேற ஒரு இடத்துல ஒரு இன்ஸ்பெக்டரோட பொண்ணு, வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ற ரெடி ஆயிரும். அதனால எரிச்சல் பட்டு வர பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும். படத்துல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாடகம் நடக்கும். அந்த நாடகம் வந்து ஒரு தீ விபத்துல பாதிக்கப்பட்டு ஒரு பையன் அனாதே கிடப்பான். இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. அது யாருன்னா டொவினோ தாமஸ். எதுக்குன்னா அவர் தான் எடுத்து வளர்ப்பாங்க. பின்னாடி வர்ற ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக் சீன்ல தெரியும் நம்மளுக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மின்னல் தாக்குது. மின்னல் தாக்கும் போது குரு சமோசந்தரத்துக்கும் அதே டைம் தாக்குது. குரு சமோசந்தரம் அந்த ஊர்ல வந்து ஒரு சும்மா டீ கடையில டீ எடுத்து கொடுக்குற மாதிரி வேலை பார்க்கறாரு. அவருக்கு ஒரு பெண் மேல காதல், ஸ்கூல் படிச்ச காலத்துல இருந்து அந்த பெண் அவங்க பக்கத்துல தான் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணை பேசினதே கிடையாது. அந்த மாதிரி கொஞ்சம் காட்டிட்டு அப்படி அமைதியாவே இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பவர் கிடைக்குது. அந்த பவரை வச்சு அவர் அந்த பெண்ணை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அவங்க அண்ணன் மூலியமா. இங்க இவரு வந்து அந்த பவர் வச்சு என்ன யூஸ் பண்ணாருன்னா, இந்த படத்துல ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டசி ஸ்டோரி, சூப்பர் ஹீரோ ஸ்டோரி. சோ வந்து டொவினோ தாமஸ் அந்த பவர் கிடைச்சவொடனே அந்த வீடு தள்ளும் போது செவரி இடிஞ்சு விடுறது, அப்புறம் ஓடுறது, எல்லாமே நான் ரொம்ப நம்புற மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. இந்த பவர் கிடைச்சா இவ்வளவுதான் பண்ண முடியும். ஏன்னா ஒரு டைம் மரத்துல இருந்து பறக்க ட்ரைவ்னா அவரால் பறக்க முடியாது. சோ அவருக்கு அந்த ஸ்பீட் இருக்கும், கையில பலம் இருக்கும், பறக்கிற பவர்லாம் இருக்கிறாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா கலகலகம் காமெடியா போச்சு. அந்த அவரோட அக்கா பையன் அடிச்ச ஒரு குட்டி பையன் கண்ணாடி போட்டு முடியெல்லாம் வளர்த்திருப்பான். அவனோட இதெல்லாம் வந்து அவன் பண்ற மேனேஜர்ஸ் எல்லாம் செம்ம காமெடியா இருக்கும், நல்லா சிரிச்சு பார்க்கலாம். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து சேவல் மாதிரி இதை போட்டு அந்த போலீஸ்கார அடிக்க விடுறாரு. அவங்க அப்பா அடிச்சாருன்னு சொல்லிட்டு சூப்பர் மேன் ஆனதுக்கு அப்புறம் அடிப்பாரு. அந்த சண்டை காட்சிகள் எல்லாமே நல்லா இருந்தது. அவன் அக்கா மாப்பிள்ளை நினைச்ச ஒரு போலீஸ்காரு, அவரோடது நல்லா ஒரு காமெடி கலந்த ஒரு டெரரான ரோல் தான். அது நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட கதை ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, அதுக்கு ஒரு மெடல் கொடுக்குறோம். அப்புறம் இந்த படத்துல நடிச்சவங்க கொஞ்சம் காமெடிக்காக கொஞ்சம் ஆர்டிபிஷியலா பண்ண மாதிரி, கொஞ்சம் இரிட்டேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக ஒரே ஒரு பஞ்ச், அதுக்கு ஒரு பஞ்ச். அப்புறம் ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோ தான் எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் அவங்க சூப்பர் பவர் கிடைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ஆயிரும். இவர் வந்து பேங்கக்குள்ள அடிப்பார், அவர் வந்து இந்த ஆளை கூட அடிப்பார். ரெண்டு பேரும் ஒரே டைம்ல அந்த போஸ்டர் பார்ப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் நிறைய காட்சிகள் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்துச்சு. லேகிங்கும் கொஞ்சம் இருந்தது, மற்றபடி இதில் நல்லாமே இருந்துச்சு. காஸ்டிங் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து நம்மளுக்கு தெரியாத முகங்கள் தான் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த போலீஸ்காரில் இருந்து எல்லாமே கொஞ்சம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த அதுக்கு ஒரு மெடல் கொடுத்துருலாம், ரெண்டு மெடல் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து இந்த காமெடி பேக்ரவுண்ட்ல மியூசிக் ஒரு பாட்டாக்லாம் ஓரளவு கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி விரிவுகள் தான் போயிட்டு இருக்கு. கடைசி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த இவங்க ரெண்டு பேரும் தான் சண்டை போட போறாங்க. எதுக்குன்னா ஒரு ஒரு இதுல வந்து ஃபயர் பிரச்சனை ஒன்று நடக்குது, அதில் தான் இவங்க சண்டை போடுறாங்க. இது சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறான், என்ன நடந்துச்சு, இதுதான் கதை. எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு முடிவு, எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவுன்னு சொல்ல போய் எதிர்பார்க்குற முடிவு ஒரு நார்மலான ஒரு முடிவில் தான் போகுது. ரொம்ப நல்லா இருக்குது இந்த மின்னல் முரளி. நீங்க குழந்தைகளோட கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா இதுல இந்த படத்தை நான் வேற எதுவும் சொன்னா ஸ்பாய்லரா கூட ஆயிரும். அதனால நம்ம வேற எந்த பஞ்சு கொடுக்கல, இந்த ஒரு பஞ்சு தான். நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இல்ல எந்த ஒரு அடல்ட் சீன் எதுவுமே இல்லை. இந்த சண்டை காட்சிகள் பறந்த பறந்து சொல்ற மாதிரி நம்ம ஸ்பைடர் மேன் எல்லாமே பார்த்து ரசிக்கிற உங்க சூப்பர் ஹீரோ ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா மின்னல் முரளியும் உங்களோட சூப்பர் ஹீரோவா ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. நன்றி, வணக்கம். வேற ஒரு படத்துல உங்களை சந்திக்கிறேன்.